இயேசுமிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா கொண்டாடுகிற இந்த நாட்களில் நாம் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாரம் நினைத்தும் ஜெபிக்கின்றோம். அதே நேரத்தில் அன்பார்களே, பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய அன்னையை தேடி வேளாங்கண்ணிக்கு போக முடியாமல் அவர்கள் வீட்டிலோ அவங்கவுங்க இருக்கிற இடத்திலிருந்தோ அன்னையை பூஜித்து அன்னையிடத்திலே புகழ் மாலை சுடி கடவுளை தொழுகிறார்கள். ஆக அன்னையிடத்தில் விசேஷமாக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். ஆரம்பத்திலேயே நம்முடைய ஆண்டவரிடத்தில் நற்கண்ணை ஆண்டவரை ஏற்றி வைத்து அவருக்கு ஆராதனையும் நன்றியும் புகழும் செலுத்தி அன்னையிடத்தில் நாம் மன்றாடுவோம். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்னையின் பெயரை சொல்லி அன்புடன் நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் 107வது சங்கீதம் அருமையான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகின்றது. 107வது சங்கீதம் 107. அன்னையின் திருவிழா இன்று. வேளாங்கண்ணி அன்னை என்றும் ஆரோக்கிய அன்னை என்றும் அன்னையின் பிறந்த நாள் என்றும் வாழ்த்து சொல்லி அன்னையிடத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கும் அன்னையினுடைய பிறந்த நாளை நினைத்து அவளை பாராட்டி புகழ்ந்து ஜெபிக்கக்கூடிய நாட்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையிலிருந்து அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து தெரிந்தனர், குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழிகாணவில்லை, பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவித்தார், நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார், குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மாண்டர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார், அவள் நிலை குலைந்து போயினர், அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லை. அவர்கள் த
தாம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். அன்பாவுள்ள இதுதான் ஆரோக்கிய மாதருடைய திருநாள். அவர்களுடைய துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவி நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தறிந்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. இந்த அருமையான சங்கீதம் நம்ம அன்னைக்கு உரியது. அவர்கள் அன்னையின் வழியாக இன்று நம்ம இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு அன்னையிடத்திலே ஜெபிக்கக்கூடியவர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. அன்னையை நினைத்து கடவுளை நினைக்கிறார்கள். நம்முடைய வேளாங்கண்ணி மாதா வந்து கிட்டத்தட்ட 450 வருஷம் சரித்திரம். 16வது நூற்றாண்டிலேயே போர்த்துகீஸ்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தபோது, முக்கியமாக வங்காள விரிகுடாவில் செல்லும்பொழுது அவங்க திசை மாறி கப்பல் மாறி அந்த வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் நாகப்பட்டினத்து வந்து இறங்கினதாக சரித்திரம். அங்கே ஒரு மாதாவை பார்க்குறாங்க. அந்த அன்னை இங்கே ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று அந்த போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு போர்த்துகீசியவர்களுக்கு சொன்னதாக ஒரு சரித்திரம். அதே போல் அந்த இடத்தில் இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, மாடு மேய்த்து கொண்டிருந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடப்பையன், ஏழை பையன், அவன் தூங்கி கொண்டிருந்தான், உறங்கி கொண்டிருந்தான். அவனை தட்டி எழுப்பி மாதா கையில் குழந்தையோட அந்த பையனுக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு. பால் கேட்டாங்க, குழந்தை கொஞ்சம் பால் கொடுப்பா அப்படின்னு. அப்படி தான் அங்கே கதை தொடங்கும். ஆகவே அது ஒரு கிறிஸ்தவ பையன் இல்லை, இந்து சமூகத்தை சேர்ந்தவன். ஆகவே மாதாவுக்கு ஜாதி வித்தியாசம் இல்லை, சமய வித்தியாசம் இல்லை. கடவுளை தொழுகிறதுக்கு யார் இடத்துல போய் கேட்கணும்? அது போர்த்துகீசியர்களாக இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தவங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் எல்லாருக்கும் உரியவர். நம்ம எல்லாருமே கடவுளுக்கு சொந்தம். ஆகவே தான் வேளாங்கண்ணி மாதாவை எந்த ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அன்னையை தேடி அந்த வேளாங்கண்ணியிலே அன்னைக்கு மாலை சூடி அன்னையை வரவேற்று கடவுளை புகழ்கிறார்கள். இந்த சங்கீதம் 107வது சங்கீதம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம், கூவி கூவி அழைத்திடுவோம். போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம், கூவி கூவி அழைத்திடுவோம். துதித்து மகிழ்ந்திடுவோம், என்றும் நன்றி கூறிடுவோம். துதித்து மகிழ்ந்திடுவோம், என்றும் நன்றி கூறிடுவோம். அல்லேலூயா 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 என்றும் உள்ளது உமது பரிவன்பு, மாறாதது உமது பேரிரக்கம், மேலானது உமது செயல்கள், அதிசயமானது உமது வார்த்தை. மேலானது உமது செயல்கள், அதிசயமானது உமது வார்த்தை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு தேவமாதா அவளுக்கு பல பல பேர், வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா, நற்றுணை மாதா, நல்ல துணை, நல்ல சுகம் தரக்கூடிய மாதா, அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நமக்கு சுகம் தரும் அன்னை. ஆகவே இந்த அன்னையிடத்தில் ஒவ்வொரு விதமான வேண்டுகோளை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல கோடி மக்கள் எல்லா ஊரிலும், இங்கே நம்ம இந்திய தேசத்தில் மாத்திரமில்ல, ஏன் சைனா மாதா என்கிட்ட ஒரு மாதா இருக்காங்க, ரஷ்யாவில் ஆயுள் எல்லா மக்களும், மாஸ்கோவில் போய் பார்த்தீங்கன்னா மாதா கோயில் பிரமாதமாக இருக்கும்.
அதுமாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொல்லக்கூடிய யுகோஸ்லாவியா இன்றைக்கி அங்கே தான் மாத காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. போஸ்னியா ஹெர்சகோவினாங்கிற பகுதியில் போலந்து நாட்டில் என்ன அருமையான மாதா கோயில். அதே மாதிரி பெர்லின் அந்த இடத்துலையும் மாதா கோயில். இன்றைக்கி ஜெர்மனியில் போனால் பிரமாதமான மாதா கோயிலை பார்க்கலாம். கொலோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுவும் கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்த கம்யூனிஸ்டுகள் வந்த ஈஸ்ட் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா அருமையான மாதா கோயில்கள் இருக்காங்க. அதுவே இல்லை எல்லா இடத்திலும் பாரிசுமான இடத்துல நோட்டு டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாதமான மாதா கோயில். இன்றைக்கி அதே மாதிரி இந்திய நம்ம ரோமாபுரிக்கு போனீங்கன்னா மேரி மஜோரே என்ன பெரிய கோயில், மாதா கோயில். எல்லா இடத்துலையும் ஸ்பெயின் தேசத்திலும் அதே மாதிரி. அமெரிக்காவில் வாஷிங்டன், வாஷிங்டன் சொல்லுமே அங்கே இருக்க கோயில்கள் பிரமாதமான மாதா கோயில். அதை ஒயிட் ஹவுஸ் சொல்கிறாங்களே அதுக்கு பக்கத்தில் பெரிய பிரமாதமான மாதா கோயில். ஆகவே இன்றைக்கு மாதாவை நினைக்காத மக்கள் கிடையாது. ஏன்னா கடவுளின் தாய் அதான் நம்ம வேளாங்கண்ணில் அம்மா காட்சி கொடுத்ததே ஒரு சின்ன பையனுக்கு தான். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பையனுக்கு அதுவும் கையில் குழந்தைய வச்சுட்டு காட்சி கொடுக்குறாங்க. ஜீசஸ் குழந்தைய கையில், கடவுளின் தாய், கடவுளையே இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு தாய் வேளாங்கண்ணி மாதா. அந்த மாதாட்ட தான் இதை நம்ம ஜெபிக்கிறோம். என்றும் உள்ளது உமது மகிமைகள், மாறாதது உமது தூய்மைகள். என்றும் உள்ளது உமது மகிமைகள், மாறாதது உமது தூய்மைகள். மேலானது உமது திட்டங்கள், அதிசயமானது உம் வழிமுறைகள். மேலானது உமது திட்டங்கள், அதிசயமானது உம் வழிமுறைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம், கூவி கூவி அழைத்திடுவோம். போற்றி போற்றி புகழ்ந்திடுவோம், கூவி கூவி அழைத்திடுவோம். துதித்து மகிழ்ந்திடுவோம், என்றும் நன்றி கூறிடுவோம். துதித்து மகிழ்ந்திடுவோம், என்றும் நன்றி கூறிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேளாங்கண்ணியில் மாதாவுடைய புதுமைகளை பற்றி கேட்க போனால் நான் இங்கேருந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அங்கே வரக்கூடிய மக்கள்னா சாட்சிகள், நொண்டிகள், சப்பானிகள், கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், நடக்க முடியாதவர்கள், குழந்தை பாக்க வேண்டி போகிறவர்கள், உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கக்கூடியவங்க, எத்தனையோ பல பல வியாதிகள், மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்றெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைங்களை அங்கே கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மாத்திரமா குடும்பத்தில் பல பல சோர்வுகள், நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அம்மாவத்தை வேண்டுதல் வைக்கிறவங்க இருக்காங்க. பல தடவை என்கிட்ட கூட வருவாங்க, நான் வேளாங்கண்ணி மாதாட்ட நீ வேண்டிட்டு வாப்பா, உனக்கு சரியான கல்யாணம் நடக்கணும்னு போயிட்டு போயிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சாட்சிகள் சொல்லுவாங்க. ஆகவே அன்பான உள்ள இன்றைக்கு கூட என்கிட்ட ரெண்டு விதமான பேர் வேண்டி கண்டாங்க. என்னென்னா ஒன்று வந்து ஒரு பிள்ளை தான், என்ன பிள்ளைனா ஏதோ ஒரு பையனை அவள் கொஞ்சம் பாசமாக இருந்து பழகியிருக்கா கொஞ்ச நாளாக, ஆனால் இப்போ அந்த பையனை பிடிக்கலை, அதனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்ன அந்த பையன் மிரட்டுறான். இது யார்கிட்ட, யார் யார்கிட்ட கேட்டது, இது ஒரு இந்து பிள்ளை. அவள் கிறிஸ்தவ இல்லை. பாதா எனக்கு ஜெபிங்க, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் பாதார். அந்த பையன் என்ன மிரட்டுறான், நீ இந்த பெண்கள் போலீஸ்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்காமா, பெண் போலீஸ்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க பாத, அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு பிரச்சனை வாத அப்படின்னு சொன்னால் மாதாட்டா ஜெபி. ஒரு 9 நாளைக்கு மாதாட்ட நேர்ச்சி வச்சு ஜெபி,
உனக்கு மாதாட்ட வேறு எதான் ஜெபம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது ஃபாதர். ஏதோ மாதா கோயிலில் ஒரு ஜெபமாலன்னு வச்சுருப்பாங்க, அந்த ஜெபமாலை ஒன்று கேட்டு வாங்கி ஜெபித்துப்பார். இந்த என்கிட்ட எல்லாம் ஒரு ஜெபமாலை வச்சுருப்பேன், எப்போதுமே பாக்கெட்டில் வச்சுருப்பேன், கையில் வச்சுருப்பேன், பாக்கெட்டில் வச்சுருப்பேன், நாங்கள் கூட பாக்கெட்டில் கிடைக்குது பாருங்கள். சாதாரண ஒரு ஜெபமாலை தான். இங்கே இங்கே இருக்குது ஏதோ இந்த மாதிரி இது மரக்கட்டையில் செய்தது அருமையான ஜெபமாலை. எப்போதும் கையில் ஜெபமாலை வச்சு ஜெபிக்கிறதா, ராத்திரியும் பகலும் தலைமாட்டில் வச்சுருப்பேன் இப்போ ஜெபமாலை. அது ஜெபமாலை பக்கத்தே இந்த இவரை தூக்கி வச்சுருப்பேன் சிலுவையை. இதுதான் எனக்கு ரெண்டு பெரிய சொத்து, சிலுவையும் ஜெபமாலையும். ஆண்டவர் நினைப்பேன், மாதாவை நினைப்பேன். ஆண்டவர் விட்டால் மாதா, மாதா விட்டால் மா, ரெண்டு பேரும் சேர்த்து தான். இந்த கை இப்படி ஆண்டவர்னா இப்படி பார்த்தா மாதா. அதே மாதிரி எப்பொழுதுமே எனக்கு இந்த உள்ளங்கையும் மணிக்கையும் பிரிக்க முடியாதுல, அதே மாதிரி தான் ஆண்டவரையும் மாதாவை பிரிக்க முடியாது. ஆகவே இந்து பிள்ளையாக இருந்தால் நீ மாதாட்ட ஜெபிக்கிறியா, எப்படி பாதை ஜெபிக்கிறது? மாதா என்னோடு இருக்க எதற்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டு 9 நாளைக்கு ஜெபி. வேணும்னா கோயிலில் போய் வந்து ஜெபமாலை ஒன்று கிடைக்கும், அவங்ககிட்ட போய் கேளு, மாதா என்னோடு இருக்க எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், மாதா என்னோடு இருக்க எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் இப்படி சொல்லு. இல்லையா ஒரு வார்த்தை சொல்லு, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், அருள் இந்த மாதிரியே வாழ்க, மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இவ்வளோ போதும். இப்படி ஜெபித்து பாருமா, சரி பாதா நல்லாயிருக்கு. ரெண்டு பாதை அது யாருக்கு சொல்லிக் கொடுத்த? ஒரு இந்து பிள்ளைக்கு தான். இது ஒன்று. இன்றைக்கி இப்படி காலத்துலேருந்து எனக்கு வேறு ஒருத்தர் என்ன ஜெபம் கேட்டாங்கன்னா, மனைவி சுகம் இல்லாமல் இருக்காங்க பாதா, ப்ளீஸ் ஜெபிங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்குது, சுகமாக வரணும், சொல்லிக் கொடுங்க. இந்த ஜெபந்தான் வழக்கமாக ஜெபிப்பேன், மாதா என்னோடு இருக்க எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் சொல்லி ஜெபிங்க. இதோடு சேர்ந்து நான் இன்னும் ஒரு ஜெபம் பண்ணது உங்களுக்கு இப்போ சொல்லி வைக்கிறேன். முடிஞ்சால் அதையும் செய்து பாருங்கள். நாற்கான ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்ல, மாதாட்ட ஜெபிக்கல. இதே மாதிரி எப்போது நமக்கு காவல் சம்மன்ஸ்கள் இருக்காங்க, நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப இக்கட்டான நேரத்தில் என் காவல் சம்மன்ஸ்களை கூப்பிடுவேன். என் காவல் தூதர்களே, வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லணும், உங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் வைக்கிறேன், ஒடிப்பி செய்துட்டு வாங்க. என்ன செய்ய சொல்லணுமா? அப்போ என்கிட்ட நிற்பாங்க என் சம்மன்ஸுகள். நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னார் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தூதர் இருக்கார், அந்த தூதரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய் பாருங்கள், இங்கேருந்து டக்குன்னு கால் விட்டால் அவர் போய் பார்த்துக்கலாம். அந்த தூதர்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன செய்தி சொல்லணும். இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்க அந்த அந்த லேடியிட்ட தூதர்கிட்ட நீ போய் சொல்லணும், என் தூதர் ஏன்னா எனக்கு நிறைய உதவி செய்த ஒரு தாய், அந்த தாயுடைய அந்த சம்மரிச்சிட்ட போய் சொல்லுங்கள், இந்த அம்மா சீக்கிரமாக எழுப்பி விட்டு நல்லா சுகமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு என் தூதர்கிட்ட சொல்லி தூது உரைக்கிறேன். பார்த்திங்கன்னா அம்பாசடர்னு சொல்லுவாங்களே அவங்கள தான் சம்மரசுகள். அவங்களுக்கு இங்கிலீஷில் ஏஞ்சல்னு பெயர். ஏஞ்சல் அப்படின்னு சொன்னாலே தூதர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது தூது உரைப்பவர்கள், கடவுள் கொடுக்குற செய்தியை வந்து கொடுப்பாங்க, நம்ம சொல்கிறத கடவுள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒரு பழக்கம் எப்படின்னா, என்னுடைய சம்மரிச்சிட்ட சொல்லி அவங்க சம்மரிச்சிட்ட பேசி இந்த காரியத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படி. அது கரெக்டாக நடக்குது, எனக்கு பல தடவை அது வெற்றி தருது. என்றும் உள்ளது உமது பார்வைகள், மாறாதது உம் கைவன்மைகள். என்றும் உள்ளது உமது பார்வைகள், மாறாதது உம் கைவன்மைகள். மேலானது உம் வாக்குறுதி, அதிசயமானது உம் கிருபைகள். மேலானது உம் குருதி, அதிசயமானது உம் கிருபைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இது ரொம்ப சாதாரணமான ஜெபந்தான். ஜெபத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வேளாங்கண்ணு மாதாட்ட தான் போகிறாங்க, நான் சொல்லி தான் அவங்க போகிறாங்கன்னு இல்லை, அவங்க யாரும் சொல்லி கொடுத்து ஜெபிக்க போகிறதில்ல. மாதாட்ட எப்படி போகிறாங்கன்னா, பிள்ளைகளுக்குள்ள மனசோடு போகிறாங்க, குழந்தை மனசோடு அந்த தாயெடுத்து அப்படியே நிற்கிறாங்க. சிலலாம் மாதா குளத்து வரைக்கும் நடந்துகிட்டே இப்படியே முட்டி போட்டே போயிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துருக்கமே, நானும் ஒரு தடவை போயிருக்கேன். இதே மாதிரி பல இடத்துல மாதா கோயிலில் இப்படி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். இங்கே மாத்திரம் இல்லை, பாத்திமா மாதா கோயிலுக்கு போனால் இதை பார்க்கலாம். அதே மாதிரி
ஃபாத்திமா மாதா கோயில் மத மரத்தில் காட்சி கொடுத்த இடம் இருக்குது ஃபாத்திமா நகரில். அந்த மரத்தை சுற்றி இப்படி முழங்கால் போட்டு 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 வருவாங்க அந்த ஜனங்களை பார்க்கலாம். ஆகவே என்னென்னா மாதாட்ட ஜெபிக்கிறதுக்கு இப்படித்தான் அப்படின்னு கிடையாது. ஓ மனசார ஜெபிக்கலாம், என்ன நெர்ச்சியை வைக்கலாம். சிலர் மெழுகுதிரி கொடுத்துறாங்க, சிலர் மாதாவுக்கு ஒரு உடுப்பு போடுறாங்க, சிலர் வேறு ஒரு மா பூவை கொண்டு வைக்கிறாங்க, காசை போட்டுட்டு போகிறாங்க. என்ன காணிக்க வேணும்? ஓ மனசு தான் இதில் முக்கியம். ஜெபத்துக்கு தேவையானது என் பாடம் இல்லை, என் பாட்டு இல்லை, உங்கள் மனசு. உங்கள் மனசார ஒரு குழந்தை மனசாக நீங்கள் மாதாவே அப்படி கையில் நின்னா போதும். நான் நீங்கள் அந்த இந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த இதுதான், மாதா என்னோட இருக்க எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லு. இவ்வளோதான் நல்லா இருக்கு. பாத அருள் இந்த மாதிரியே வாழ்க, பாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, பாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்த ஜெபத்தை சொல்லிப்பார், உடனே உனக்கு வேண்டியது நடக்கும். ஆ ஒரு கல்யாணம் நடக்கணுமா கேளு, உனக்கு நடக்கும். உடல் வியாதி தீரணுமா நடக்கும். இந்த கொரோனா வியாதி வந்து விடுதலை பெற நீ மாதாட்ட ஜெபித்து பார், கண்டிப்பாக நீ விடுதலை பெறுவேன், உனக்கு கொரோனா தாக்காது. அன்றைக்கி இன்னொருத்தர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார், பாதா உங்களை மாதிரி ஆ யாருமே இல்லை. என்னப்பா என்ன? ஒன்றும் இல்லை பாத, கொஞ்சம் ஏதோ என் மனசு பா நாக்கு ஒரு மாதிரி உளருது அப்படின்னார். அப்படியாப்பா எல்லாம் இல்லை, இறைவன் உங்களை அர்ச்சித்து ஆசுபத்திரி காத்தழுவாராக அப்படின்னு ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்கிறார், குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார், பரவாயில்லப்பா ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு. சந்தோஷம் பாதா, யாருமே எனக்கு இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். குடிகாரனுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க முடியுமா? எஸ், அதுவும் கொடுக்கலாம். அவே அப்படி குடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கும் நான் எனக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யாருமே மாதாட்ட ஜெபிக்கலாம், இந்து கிறிஸ்துவ அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை. ஏன்னா கடவுளின் தாய், கடவுளை உடல் கொண்ட கடவுளாக இந்த பூமிக்கு கொடுத்த ஒரு தாய். அந்த தாய் அற்புதமான புதுமைகளை செய்ததாக நம்ம இந்த பைபிளில் வாசிக்கிறோம். பைபிளில் புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக யோவான் எழுதிய நற்செய்தின்னு சொல்லுவாங்க. ஸோ யோவான் எழுதிய நற்செய்தியில் அருமையான ஒரு செய்தி இருக்குது, நான் வாசிக்கிறேன், அன்பாக கேளுங்க. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இது யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம். இதை கேட்குறவங்க எப்போதும் கையில் பைபிள் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிலர் வச்சுருப்பீங்க, சிலர் வைக்க மாட்டேங்க. இதில் உள்ள ஏன் செய்தியை கேட்குறவங்க சில இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், முஸ்லீம்காரங்களாக இருக்கலாம், பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், வாசிக்க தெரியாமலே இருக்கலாம். பைபிள் இருக்குதுன்னா புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களே அதில், த நியூ டெஸ்டமெண்ட், த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 2:1-12. 2வது பிரிவு, அதில் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. யூதேயா நாட்டில், என பாலஸ்தீனில் 3 பகுதி இருக்கு, யூதேயா பகுதி, சமாரியா பகுதி, கலிலேயா பகுதி, அது வடக்கு பகுதி. அந்த வடக்கு பகுதியில் தான் அந்த கலிலேயா கடல், திபேரியா கடல்னு சொல்லுவாங்க, அந்த கடல் இருக்குது. அந்த பகுதியில் உள்ள கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் போனேன்னா நாசரேத்து ஊருக்கு கொஞ்சம் பக்கமாக போகும்போது அங்கே கானாவூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த ஊரில் நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்குது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். நம்ம வேளாங்கண்ணி மாதா, அதுதான் இயேசுவின் தாய். குழந்தைய கையில் இயேசு குழந்தையை வச்சுட்டு வராங்களா, அந்த தாய். இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தனர். பார்த்தீங்களா, இது குழந்தை இயேசு இல்லை, வாலிப இயேசு. 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 வயசில் ஒரு வாலிபனாக நடமாடக்கூடிய ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் 12 பேர் உண்டு, அவங்களையும் அழைத்துக்கிட்டு அந்த கானாவூர் திருமணத்துக்கு போயிருக்கார். அது கானாவூரில் மாதா அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேளை அவங்களுக்கு சொந்தத்தில் உள்ள ஒரு கல்யாணமாக இருந்திருக்கலாம். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். திருமண நேரம் அது, ஏன் என்ன திராட்சை ரசம்? நம்ம ஊர்லெலாம் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் கொடுப்பாங்கன்னு இல்லை,
நம்ம ஊரில் எப்பொழுதுமே சாப்பிட்லாம் முடிஞ்சு பாயாசம் இந்த மாதிரி ஊற்றுவாங்கன்னு வச்சுக்கலாம். அது இப்போ புதுசாக இருக்காங்களே, இந்த இப்போ ரொம்ப பெரிய ரொம்ப மாடர்ன் டைப்பில் இதெல்லாம் இருக்காங்களே, பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அந்த மாதிரி போய் அவங்களாம் என்ன உள்ளுக்கு போகிறோன்னே ஏதோ ஒரு சின்ன கிளாஸ் ஏதோ ஸ்வீட் ட்ரிங்க் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க, ஒரு ஜூஸு அல்லது இந்த சில இடத்த ஒயின் கூட கொடுத்துருந்தாங்க பார்த்துங்களேங்க, ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை, கல்யாணம் வீட்டில் பரிமாறுறதே தண்ணி இல்லை ஒயின் தான், திராட்சை ரசம். ஏன்னா அங்கே திராட்சை நிறைய விளையுது. திருமண நேரத்தில் மாத்திரம் இல்லை, வழக்கமாக பூ சாப்பாடு நேரத்தில் அவங்களுக்கு எப்போதும் ஒயின் இருக்கிறது பழக்கம். இப்போ என்ன இட்டாலியில் போகிறீங்க, ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்க, ஸ்பெயின் தேசத்துக்கு போகிறீங்க, சாதாரண மத்தியானம் சாயங்காலம் சாப்பாடுனா ஒயின் இருக்கும், அது சாதாரணது. கல்லிலேயே மாதிரிப்பட்ட பகுதியில் அது இந்த மாதிரி விசேஷமான நல்ல நல்ல ஒயின் வச்சு வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்தின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், சந்தோஷம் சமாதானம் செழிப்புக்கு அடையாளம் அந்த இது ஒயின், திராட்சை ரசம். அப்போ அந்த திராட்சை ரசம் இப்போ என்னென்னா, திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் தீர்ந்து போச்சுது? முதலாவது வந்து நல்ல மொடா மொடான்னு குடிச்சிட்டு போயிருப்பாங்க, அப்போ இடைவேளையில் திராட்சை ரசம் இல்லை. இன்னும் நிறைய பேர் பந்தி வந்துட்டு இருக்காங்க, அப்போ திராட்சை ரசம் போயிட்டு காலியாக போயிட்டுத. அப்போது அந்த வீட்டில் மங்களமான நேரத்தில் அமங்கலமான ஒரு செய்தி, எல்லாத்துக்கும் நல்ல திராட்சை ரசம் கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த திடீர்னு ஓடி போய் இன்றைக்கெல்லாம் பெரிய 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 கடைகள்லாம் வச்சுருக்கேன், அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி நின்றுலையே ஏதோ எங்கே போய் சொல்லி வச்சு பெரிய ஒயின் பாட்டில் கொண்டு வரணும் அப்படி இதாவது முடியும். அந்த மாதிரி பட்ட இக்கட்டான ஒரு நேரம். நான் இப்போ தான் உங்களுக்கு இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்களா, தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், ஆண்டவர் அவன் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார் அப்படின்னு இந்த காரியம் அதுதான் சொல்லுது. ஏன்னா நெருக்கடியான ஒரு நேரம், என்ன இந்த கல்யாணத்து நெருக்கடி, சந்தோஷம் போயிடுது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குடிக்கக்கூடியது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இல்லாமல் போச்சுதே, குறையாக இருக்குதே, குறையாகி போச்சு பார்த்தீங்களா. திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய், அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தம் மகண்டத்தில் போய் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுப்பா என்றார். இயேசு அவரிடம், அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எது நேரம் இன்னும் வரவில்லையே அப்படிங்கிறார். என்ன நேரம் வரவில்லையே அப்படின்னு சொன்னால் அம்மா சும்மா விட்டுருப்பாங்க, அவங்க பெற்ற தாய் முக்கியமானவர், என்னப்பா ஒன்றால் முடியும், ஏன் நேரம் வரல, இப்போ இல்லைன்னா வேற எப்போ. அதுதான் அடுத்ததாக வருது, என் நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் சும்மா நிற்கலை, இயேசுவின் தாய் தம் பணியாளரிடம், அங்கே இருந்த பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் வருது, என் நேரம் வரவில்லையே அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வந்து டக்குன்னு வெளியே அப்படி போட்டு போகல, விட்டுட்டு போகல, சீடர்களை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அவர் சொல்லுதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படிங்கிற. அப்போனா இடைப்பட்ட வேளையில் அவ ஆண்டவருடைய கண்களும் அன்னையின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்து ஏதோ ஒன்று பேசுது, மாதாவுடைய இதயத்தில் இருக்குது ஆண்டவர் பார்த்துக்கிறார், கண்டுபிடிச்சிருந்தார், ஆமா இப்போ செய்யணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன வேற எப்போ அப்படி கேட்குற மாதிரி அன்பாக பேசிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் தம் சீடர்களை அழைச்சி அவர் சொல்கிறத செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லியிருக்குல்ல, யூதர்களின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நுழையும் போதுப்பா வெளியே இந்த மாதிரி 6 தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க, எதுக்குன்னா அப்படி உழுகு காலை அலம்பிட்டு வருவாங்க, கையை அலம்பிட்டு வருவாங்க. இப்போ கொரோனா நேரத்தில் எல்லாம் சொல்கிற கையை அடிக்கடி கழுவு அப்படி சொல்கிறாங்கள, அவங்களுக்கு கொரோனா ஒன்றும் முடிக்கல, அது அவங்கள்ட்ட இப்போ சடங்கு. கல்யாணம் வீட்டுக்குள்ளே போகும்போது உன் காலை நினச்சிட்டு போ, கையை கழுவிட்டு போ, அது ஒரு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு சடங்கு, இது ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த நாட்டு பழக்கம்,
நம்ம நாட்டில் அப்படி தானே கல்யாணம் வீட்டில் சாப்பிட போகிறோமா கை அலம்பிட்டு தானே போகிறீங்க, ஏன்னா நம்ம கை வச்சு தான் சாப்பிடுவோம். இது நம்ம நாட்டு பழக்கம். அதே மாதிரி அவங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்து காலில் லேசாக தண்ணி விட்டு அலம்பிட்டு போ. இப்போ கூட இந்த முஸ்லீம்காரங்களுடைய கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வெளியே ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அப்படி காலில் நினச்சிட்டு போ, அதுக்குன்னு தான். இது ஒரு சடங்கு, இது சாங்கியம்னு வச்சுக்கொள்ளுங்க. இது அவங்களுடைய சாங்கியம். அப்படி ஆறு கற்தொட்டிகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும். நல்ல பெருசு. இயேசு அவர்களிடம், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். வழக்கமாக தொட்டிகளில் கல்யாண வீட்டில் தொட்டிகளில் நான் தான் சொன்னேன்னே, காலை நினைக்கிறதுக்கு தொட்டி, இது டாய்லெட் தொட்டி மாதிரி கிட்டத்தட்ட. இந்த தொட்டிகளில் நம்ம ஆண்டவர் தண்ணி நிரப்ப சொன்னால் இல்லை பெரிய இதெல்லாம் இந்த மனுஷன் இந்த நேரத்தை போய் இதை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு முணுமுணுப்பாங்க. ஆனால் இந்த சீடர்கள் வந்து முணுமுணுக்கலை, அவர்கள் அவற்றை விளிம்பு வர நிரப்பினார்கள். அதை அழுத்தம் திருத்தமாக சொல், விளிம்பு வர விளப்பினார்கள். ஆறு தொட்டி விளிம்பு வர. ஏன் விளிம்பு வர? பெர்ஃபெக்ஷன். ஆண்டோடைய வார்த்தையில் பாருங்கள், அந்த வார்த்தை திருத்தமாக விளிம்பு வர. ஏன்னு சொன்னால் எனிதிங் தட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு டூ வித் பெர்ஃபெக்ஷன். அரை குறையங்கிறது அவர் கிடையாது. கடைசியில் அதை உயிர் விடும்போதும் எவர் எல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லுவார். வார்த்தை நிறைவு அப்படிங்கிறது தட் பிலாங்ஸ் டு ஜீசஸ். பெர்ஃபெக்ஷன், எதை செய்தாலும் நிறைவாக செய். மனசு நிறைவாக செய்யிருப்பா, அரை குறையாக போகாத. கல்யாண வீட்டுக்கு போனால் அரை குறையாக போயிட்டு கையை நினைக்காமல் வந்துடுவாங்க, சொல்லுவாங்க பெரிய விபு நான் போனேன், ஆ வேறு என்ன, மொய்யழித்து வந்தேன் ஆனால் கையை நினைக்கல. என்ன கையை நினைக்காமல் வந்தேன்? அரை குறை. கல்யாணம் வீட்டுக்கு போனால் சந்தோஷமாப்பாப்பா. இதான் இங்கே வீட்டில் இந்த வீட்டில் இந்த திராட்சை ரசம் இல்லை தீர்ந்து போச்சுது. அம்மா என்ன சொல்கிறாங்க, குறைவாக இருந்ததை நீ நிறைவாக்கணும், குறைவாக இருக்கிறத நிறைவாக்கணும். அப்படின்னா விளிம்பு வரை நிறைவாக தண்ணீர் ஊற்றினார்கள். அப்படி தான் சொல்லியிருக்கு. நிறைவு, குறைவுள்ளதை நிறைவு செய்யக்கூடியவர். ஆ, நான் இப்போ தான் சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு வாசித்தேன் பார்த்தீங்களா, சங்கீதம் என்ன சொல்லிச்சுது, நெருக்கடி வேளையில் கூவி அழைத்தனர், அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நெருக்கடியான நேரம், குறைவான நேரம், மனசு குறைஞ்சு போச்சுது, தாழ்ந்து போச்சுது, அந்த மாதிரி நேரத்தில் தான் இது நடக்குது. விளிம்பு வரை நிரப்பினார்கள். அந்த விளிம்பு வரைங்கிற வார்த்தை முக்கியமானது. நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸுக்கு கணக்கு கொடுக்க மாட்டாங்க. விளிம்பு வரை ஏன் ஏன் அந்த வார்த்தை எழுதணும்? இட் இஸ் ரிட்டன் பர்பஸ்லி. ஏன்னா ஜீசஸ் டஸ் இட் பெர்ஃபெக்ட்லி. விளிம்பு வரை. பின்பு அவர் இப்போது முண்டு பந்தி பார்வையாளரும் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இப்போதுங்க இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளர், அந்த சூப்பர்வைசர்ட்டு கொண்டு கொடுங்க. முதலாவது வந்த மக்களுக்கு கொடுக்க சொல்லாங்க, மேற்பார்வையாளருக்கு கொண்டு கொண்டு கொடுங்க. ஏன்னா அது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த போய் நல்ல போயினா கெட்ட போயினான் பார்க்கணுமா? அது அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் இவர் என்ன ஜீசஸ்ட போகாமல் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, மணமகனை கூப்பிட்டு, எப்போ அங்கே வா, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்து? நல்ல ரசம் பார்த்தீங்களா, பெர்ஃபெக்ஷன், விளிம்பு வரை பெர்ஃபெக்ஷன். இப்போ கொடுக்க நல்ல ரசம், இதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறது. மணமகன் இங்கே யாருன்னு சொன்னால் ஜீசஸ் இஸ் த பிரைட் குரூம். தி பிரைட் குரூம் அழைத்து கேட்குறோம், ஆனால் ஆக்சுவல் பிரைட் குரூம் யார்? ஜீசஸ் தான் அந்த இடத்துல. ஏன், திஸ் இஸ் அ நியூ டெஸ்டமெண்ட். அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் பெர்ஃபெக்ஷன், எல்லாம் பெர்ஃபெக்ஷன், நல்ல ரசம் தான் அவர் ஊற்றுவார். அதுதான் இங்கே சுருக்கமாக காட்டுறார்.
நீ லரசத்தை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இவர் செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள காராவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். யார் மாட்சினா என்னது? த க்ளோரி ஆஃப் த சன் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை, மனிதனான சதைகொண்ட கடவுளுடைய மகிமை. கடவுளுடைய மகிமையை காட்டினார் அவர், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன்னா இதுவரைக்கும் இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தது, இப்போ பெர்ஃபெக்ஷன். விளிம்பு வரை நல்ல ரசம், அறகுறையானது ஆண்டவர்கிட்ட கிடையாது. அதனால தான் இப்போ புதிய ஏற்பாடு இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாடில் சொன்னதையெல்லாம் இப்போ நிறைவு செய்து காண்பிக்கின்றார். அந்த பெம்பளை யார்? மாதத்தான். த உமன் இஸ் கால்ட் த ப்ராமிஸ்ட் உமன். பழைய ஏற்பாட்டு ஆதி ஆம தொடக்கத்திலே சொல்லியிருக்குது. என்னென்னா அந்த சத்துரு முதல் பெண்மணியை ஏமாற்றின உடனே அங்கே ஆண்டவர் திரும்பி வந்து சொல்வார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராமிஸ் உமன் இஸ் நவ் ஸ்டாண்டிங் ஹியர் அட் த கேன் ஆஃப் கலிலே. அந்த பெண்மணி இங்கே நிற்கின்றாள். அந்த பெண்ணின் வித்து இயேசு இதோ நல்ல ரசத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். த க்ளோரி ஆஃப் த சன் ஆஃப் காட், த ப்ராமிஸ் மெசையா இஸ் நவ் ஹியர் இன் கேன் ஆஃப் கலிலி. அவர் தான் இன்றைக்கு ஆண்டு அம்மாதாவுடைய கையில் ஏந்திக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க? நல்ல ரசத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. வேளாங்கண்ணி இஸ் த பிளேஸ் ஆஃப் கான் ஆஃப் கலிலி. கணவர் திருமணத்தில் எப்படி ரசம் இல்லாத இடத்துல நல்ல திராட்சை ரசத்தை ஆண்ட பரிமாறினாரோ அதே போல் இன்றைக்கு வேளாங்கண்ணிங்கிற இடத்துல நோயாளிகளுக்கெல்லாம் குணம் கொடுக்கிறார்கள். மன நொந்து வெந்து பலவிதமான கஷ்ட நஷ்டத்தில் போய் நிற்கிறவங்களாம் அந்த தாயை பார்த்து கேட்டால் தன் மகனிடத்தில் சொல்லுவாள், மகனே இவளுக்கு மன சமாதானம் இல்லை, இந்த பிள்ளைக்கு வீட்டில் சந்தோஷம் இல்லை, இந்த வீட்டில் எல்லாமே குறைவாக இருக்குது, இந்த வீட்டில் ரசம் இல்லாமல் போச்சுப்பா. பாரு தம்பி, ஆண்டு என்ன சொல்வார்? சரிம்மா நான் செய்கிறேன். அப்போ அந்த கையில் வச்சுட்டு வந்திருக்காங்களா அந்த குழந்தை தான் வேளாங்கண்ணி அன்னையுடைய மகன், இறைமகன், உடல் கொண்ட கடவுள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். வேளாங்கண்ணி அன்னை இந்திய தேசம் முழுதும் பார்க்கின்றாள். வேளாங்கண்ணிலிருந்து கார்கில் மேலே வரைக்கும் அதே அன்னையின் மகன். திராட்சை ரசம் இல்லாமல் போச்சுப்பா. அப்போ அந்த மகனிடத்தில் போய் கேட்டால் அவர் உங்களுக்கு விளிம்பு மட்டும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்வார். அந்த தண்ணீரை ரசமாக மாற்றுவார், இனிய ரசமாக மாற்றுவார், விலை உயர்ந்த முதற்தரமான இனிய ரசமாக நல்ல ரசமாக மாற்றி தருவக்கூடியவர். அதுதான் இன்றைக்கு வேளாங்கண்ணி மாத திருநாள், எட்டாம் தேதி. உங்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கிற நிறைய பேர் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி பேர் வச்சுருப்பீங்க, ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பீங்க, வேளாங்கண்ணி மாதாவுக்கு பேர் வச்சுட்டு நிறைய பேர் கூப்பிடுவீங்க. ஆகவே அன்பான சகோதரர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பேர் சொல்லி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அன்னையின் பேரால் வாழ்த்து சொல்கிறது மாத்திரல்ல, அன்னையின் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் செய்யக்கூடிய நிறைவான அந்த திராட்ச ரசமும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வேண்டிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் அன்பானவர்களே மாதத்தை ஜெபிக்கிறேன். இப்போ மாதாட்ட ஜெபிக்கும் போது இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடினேன், அது நீங்கள் அந்த புஸ்தகத்துலேருந்து படித்து பாருங்கள். இதில் என்னென்னா அந்த சங்கீதத்திலேருந்து நான் வாசித்தது தான் உங்களுக்கு சங்கீதத்தில் வாசித்தேனே. 107வது சங்கீதம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நல்ல ரசம் தரக்கூடியவர், தண்ணீரையும் நல்ல ரசமாக மாற்றி தருவார். ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். நெருக்கடியில் வேளாங்கண்ணி அன்னைக்கு எத்தனை பேர் 100 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறோமே, எத்தனை பேர் அங்கே போகிறாங்க. அன்பான் உள்ளே அந்த மக்களுக்கெல்லாம் நெருக்கடியில் கூவி அழைக்கின்றவர்களுக்காம் அவருக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். அதுதான் ஆரோக்கிய அன்னையின் ஜெபம். ஆரோக்கிய அன்னையத்தில் ஜெபிக்கும்போது அவள் கையில் இருக்கக்கூடிய மகளை நாம் மறக்கக்கூடாது. ஏன்? அந்த மகனுக்காகத்தான் அவள் தேவதாயை, கடவுளின் அன்னை, த மதர் ஆஃப் காட் அப்படின்னு பேர் பெற்றது. மாத்த தெய் அப்படின்னு லத்தீன் மொழியில் சொல்லுவாங்க, தெய்யோதோக்கோஸ் அப்படின்னு கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க. கத்தோலிக்க சபையில் தொடக்கத்திலிருந்தே மாதாவுக்கு பேர் அதுதான், தெய்யோதோக்கோஸ்.
எபேசு நகரம் 425 வருஷம். அப்போ கொஞ்சம் பேருக்கெலாம் மாதவை மதர் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொன்னால் போதுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. அப்போ பாப்பரசரும் நம்முடைய அந்த நம்முடைய ஆயர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, அப்படி சொல்லுறதுல தப்பு இல்லைப்பா, அது உண்மைதான், ஆனால் ஷீ இஸ் மதர் ஆஃப் காட். ஏன்னா உடல் கொண்ட கடவுளை பெற்றெடுத்த தாய், உடல் கொண்ட கடவுளை பெற்றெடுத்த தாய், ஜீசஸுடைய தாய் மாத்திரமில்ல, மதர் ஆஃப் காட், கடவுளின் தாய், தேயத்தோகோஸ் மாத்ததை. அதுதான் லத்தீன் மொழியில் இருக்குது, தேயத்தோகோஸ்னு கிரேக்க மொழியில் இருக்குது. அது எபேஸ் நகரத்தில் திருத்தமாக சொல்லி வச்ச செய்தி. இன்றைக்கு வரைக்கும் வேளாங்கண்ணி மாதவை கடவுளின் தாயே அப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு இதில் எந்த சந்தேகம் கிடையாது. இது போட்டு போட்டு அலசி சலசி மண்டை குழப்ப தேவையில்லை, மாதாட்ட ஜெபிங்க, நமக்கு அவங்க தருவாங்க. அன்பானவளே, இந்த ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட ஜெபிப்பேன், நற்கனை வச்சுட்டே ஜெபிப்பேன். முடிஞ்சால் நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் கேளுங்க. இது ஜெபம் நிலவர் சின்ன பாட்டாக பாடுறேன். மாதாட்ட வரும்போது உங்கள் மனசை ஆண் மாதாட்ட வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், நிற்கலாம், நெஞ்சில் கை வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் நெஞ்சில் கை வச்சுட்டு இன்றைக்கி எதுக்காக வேளாங்கண்ணி மாதாவிட்ட இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தாயை பார்த்து வந்துட்டுருக்காங்க. சிலர் வர முடியாமல் அந்தந்த இடத்துலே சின்ன மாதா கோயில் வச்சுருக்கோம் வேளாங்கண்ணின்னு சொல்லி நிறைய இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி மலேசியாவில் கட்டியிருக்காங்க, இந்தோனேஷியாவில் வச்சுருக்காங்க, சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க. இதை வேளாங்கண்ணி மாதா பேரில், ஆமாம். ஆகவே அன்பான உள்ளே வேளாங்கண்ணி மாதா பேரில் நம்ம ஜெபிக்கிறோம். எதுனா தேவதாய் அன்னைக்கு காணாவு திருமணத்தில் தன் மகளிடத்தில் நமக்காக பரிந்து பேசு, அதுவும் முக்கியமாக குடும்பஸ்தர்கள் அதை தாயிடத்தில் ஜெபிங்க. கல்யாணம் நல்லா நடக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் வரணும், குடும்பத்தில் தாட்சரசம் இல்லை, குறையாக இருக்குது, நெருக்கடியான வேலையாக இருக்குது, இந்த நேரத்தில் ஜெபிப்போம், உடல் வியாதிகள் எல்லாம் தீரட்டும். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் சிரசினையே தலை நோவுகள் தீர வேண்டுமே, இயேசுவை தலை நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே இதய நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே இதய நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் நெஞ்சினையே உம் அன்பு பாய வேண்டுமே, இயேசுவே உம் அன்பு பாய வேண்டுமே. அம்மா தாயே, வேளாங்கண்ணி அன்னையே, அன்று காணாவூர் திருமணத்தில் திராட்சரசம் தீர்ந்தவுடனே அந்த பிள்ளைகளுடைய நெருக்கடியான நேரத்தில் அவர்களை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி உன் திருக்குமாரிடத்தில் போய் கேட்டாயே, அம்மா மகனே இவர்கள் வீட்டில் திராட்சரசம் குறைந்து போனது, திராட்சரசம் தீர்ந்து போனது என்று சொல்லி உன் மகனிடத்தில் வேண்டி அவர்களுக்கு உடனே ஆவண சாய்தாயே, தாயே எங்களுக்காக பரிந்து பேசும். அம்மா இதே போல நம்முடைய குடும்பங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனித்தனியாக நினைத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன குறைவு ஏற்பட்டது? திராட்சரசம் தீர்ந்து போனது, திராட்சரசம் போன்ற சமாதானம், திராட்சரசம் போன்ற இனிமையான அன்பு குறைந்து போனதா? கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவரை பார்த்து முறுமுறுக்கிறீர்களா? ஒருவர் ஒருவரை பார்த்து முடிக்க முடியாமல், கண் கூட பார்த்து ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்க்க முடியாமல் இதை பகையாக இருக்கிறீர்களா? கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவரை பகையாய் பார்க்கிறீர்களா? இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளில் யாரோ ஒருவர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி மகன் குடிகாரராய் போயிட்டானோ, மகள் சொற்படி கேட்காமல் யாரோ வேறு ஒரு பையனோடு தொடர்பு கொண்டப்பட்டாலோ, அல்லது மகன் சரியில்லையோ, கெட்ட பழக்கம் பாவ பழக்கத்துக்கு அடிமை ஆகிவிட்டானோ, அம்மா தாயே
ஆரோக்கிய அன்னையை, இதோ என் வீட்டு பிள்ளைகளை திருத்தும், எங்கள் வீட்டுக்கு திராட்சை ரசம் தாரும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மகன் திருந்த வேண்டும், என் மகளுக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டும், கணவனும் மனைவியுமாக இருக்க நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகை இல்லாமல் முறுமுறுக்காமல் ஒருவருவருடைய மனசுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். தூடும் என் இதயத்தையே உம் அன்பு பாய வேண்டுமே, இயேசுவே உம் அன்பு பாய வேண்டுமே, தொடும் என் குடும்பத்தையே குடும்ப அமைதி வளர வேண்டுமே, இயேசுவே குடும்ப சமாதானம் நிலைக்க வேண்டுமே. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் எத்தனையோ குறைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பண நெருக்கடி, கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை, செய்து கொண்டிருந்த வேலையில் பிரச்சனை ஆகிவிட்டது, ஏதோ கொரோனா வியாதி என்று நேர்ந்த நேரத்தில் எனக்கு போதுமான வருமானம் இல்லை, வந்த வருமானம் நின்று போய்விட்டது, வேலை நின்று போனது என்றெல்லாம் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய குடும்பங்களை இந்த நேரத்தில் அன்னையின் பாதத்தில் வைக்கிறேன். தாயே, அன்று திருமண நேரத்தில் திராட்சை ரசம் இல்லையே என்று சொன்னாயே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னாயே, இதோ இந்த மகனை பாரும், இந்த குடும்பத்தை பாரும், இந்த வீட்டிலே சமாதானம் இல்லையே, இந்த வீட்டில் போதுமான பணம் இல்லையே, இவர்களுக்கு தேவையான பொருள் இல்லையே, கடன் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே, தாயே நீதான் கடனை தீர்க்க வேண்டும், குறைந்து போனதை நிவர்த்தி செய்து இவர்களுக்கு எல்லாம் நிறைவாய் கொடுக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் கடைசி வரைக்கும் சந்தோஷமும் சமாதானம் நல்ல திராட்சை நிறைந்தது போல் எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும். தாயே எங்களுக்காக பரிந்து பேசும். தொடும் என் உடம்பினையே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள். இந்த நேரத்துக்கு ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க, தோளில் வியாதி, ஒரு சிலருக்கு தோல் வியாதி இருக்கும், கையிலோ முதுகிலோ நெஞ்சிலோ மார்பிலோ இடுப்பிலோ கால்களிலோ ஒரு விதமான வெளறியல் மாதிரி தோல் வியாதி இருக்கும், எத்தனையோ மருந்து போட்டும் அது தீராமல் இருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேடு, உன் மனசில் குறைகளை சொல்லி ரசம் தீர்ந்து விட்டது போல், குறைகளை சொல்லி ரசம் தீர்ந்து விட்டால் அது குறையாக இருந்ததே, உடம்பில் என்ன குறை, உன் மனசில் ஏதோ ஒரு பாரம் இருக்கிறதா, ஏதோ சின்ன வயசாக இருக்கலாம், 10 வயசில் நடந்ததாக இருக்கலாம், 13 வயசில் நடந்ததாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக நடந்ததாக இருக்கலாம், ஒருவேளை திருமணத்துக்கு பிறகு நடந்ததாக இருக்கலாம், ஏதோ குடும்பத்திலேயே நடந்த தன் பர்சனல் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு அழுத்தம், மன அழுத்தம், யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு உள்ளுக்கே வைத்திருப்பார்கள். இதை எங்கே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வைத்து புழுங்கி புழுங்கி ராத்தெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஒரு விதமான இன்சோம்னியான்னு சொல்லுவாங்களே, தூங்க முடியல, தலை போட்டு உருட்டிகிட்டே கிடப்பாங்க, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அது மனசில் உள்ள பிரச்சனை, ரசம் தீர்ந்து விட்டது. தொடும் என் மனத்தினையே மனப்புண்கள் மாற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, தொடும் என் மனத்தினையே மனக்குறைகள் தீர வேண்டுமே, இயேசுவே மனக்குறைகள் தீர வேண்டுமே. ஆண்டவரே, அதோ கற்சாடிகள் விளிம்பு மட்டும் தண்ணீரால் நிரப்பப்பட்டதே, உம்முடைய வல்லமையினால் அதை இனிய ரசமாய் மாற்றினது போல், இதோ இந்த நேரத்தில் மனக்குறைகளோடு உடலிலே ஒருவித தழும்புகளோடு ஒரு விதமான தோல் வியாதிகளோடு மனக்குறைகளோடு
விம்மி விம்மி தன்னை பற்றியே குறை சொல்லிக்கொண்டு தன்னை பற்றியே கோபப்பட்டு கொண்டு மாட்டை யாரிடத்தில் அன்பாய் பேச முடியாமல் இதோ இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை நீ பாருமாண்டவர். இந்த மகனிடத்தில் பேசும், இந்த மகனிடத்தில் பேசும். இதோ இந்த மகனுடைய அந்த பாத்திரம் தண்ணீரால் நிரம்பட்டும், விளிம்பு வரை உம்முடைய தண்ணீரை நிரப்பும், விளிம்பு வரை நிரப்பப்பட்ட இந்த தண்ணீரை இனிய ரசமாக உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. இதை உம்முடைய அன்பு பாயும் பொழுது குறைகள் நீங்கி போகுமே, அது இனிய ரசமாக நல்ல ரசமாக இதோ இதுவரை காண முடியாத இனிய நல்ல ரசத்தை இந்த மகனுக்கு கொடும், இந்த மகளுக்கு இன்று கொடும். இந்த வேளாங்கண்ணி அன்னையை தேடி வரக்கூடிய உன் பிள்ளைகள் எங்கள் நாட்டில் வடக்கிலிருந்து தெற்கே வரைக்கும் வேளாங்கண்ணி அன்னையை தேடி வரக்கூடியவர்கள் ஏதோ ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய தாயிடத்தில் வந்து நிற்கிறோம், அந்த தாய் உண்மைதானே கையில் வைத்து கொண்டு நிற்கிறாள். உம்முடைய கையும் உம்முடைய வாயும் எங்களுக்கு போதும், உம்மை கையை நீட்டி எங்களை ஆசீர்வதித்தும், வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் குணம் பெறைவோம் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையிலே நாங்கள் குணம் பெறுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டீரா, உடனே நான் குணம் பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டைக்கு ஒரு மகனுக்கு ஒரு வார்த்தை தானே சொன்னீர், தூரமாக இருந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தீரே, செத்து போன அந்த பிள்ளைக்கு உடனே உயிர் கொடுத்தீர் ஆண்டவரே, சாக கிடந்தவன் சாகாமல் பிழைத்து கொண்டான். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஆண்டவரே இந்த நேரத்தில் என் இதயத்தில் பேசும், இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, மன பாரத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும் ஆண்டவரே. அன்று கனா ஒரு திருவண நேரத்தில் அந்த வேதனையெல்லாம் நீக்கி குறைகளெல்லாம் நீக்கி நிரம்பி இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாக நல்ல ரசமாக மாற்றியது போல் எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். தொடும் என் குடும்பத்தையே சமாதானம் பெருக வேண்டுமே, இயேசுவே சமாதானம் பெருக வேண்டுமே, தொடும் என் வயிற்றினையே தொடும் என் முதுகினையே தொடும் என் நரம்பினையே தொடும் என் இடுப்பினையே தொடும் என் கால்களையே தொடும் என் கணுக்களையே தொடும் என் உடம்பினையே, நோய்கள் எல்லாம் தீர வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, தொடும் என் கண்களையே ஆண்டவரே, தொடும் என் நாவினையே ஆண்டவரே, தொடும் என் இதயத்தையே ஆண்டவரே, தொடும் என் நரம்பினையே ஆண்டவரே, தொடுமேர் மயிற்றினையே ஆண்டவரே, தொடுமென் நரம்பினையே ஆண்டவரே, தொடுமென் உடம்பினையே தீராத நோய்களிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, தொடும் என் ஆன்மாவையே எல்லா பாவம் தீர வேண்டுமே, இயேசுவே எல்லா பாவமும் ஒழிய வேண்டுமே, தொடும் என் இதயத்தையே தொடும் என் மனத்தினையே
தொடும் என் நரம்பினையே, தொடும் என் ஆன்மாவையே, தொடும் என் கணவரையே, தொடும் என் மனைவியையே, தொடும் என் குழந்தையையே, தொடும் என் குடும்பத்தையே. நல்லது ஆண்டவரே, எல்லாம் நிறைவு செய்கிறவராய் இருக்கின்றீர். விளிம்பு வரை தண்ணீரால் நிரப்பிய கற்றாடிகளை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் நீர் இனியரசமாய் மாற்றியது போல் எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கிய அன்னையின் வருகையினால், அந்த தாய் எங்களை சந்திப்பதினால், அந்த தாய் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் குடியிருப்பதனால், எங்கள் ஒவ்வொருடைய இடத்திலும், எங்களுடைய எங்கள் வீட்டிலும், எங்கள் அறைகளிலும், எங்கள் படுக்கைகளிலும் அந்த அன்னை தங்கியிருப்பதினால் ஆண்டவரே, எங்களை இன்னைக்கு சந்தித்தரலும் இனரசமாய் மாற்றியது போல் எங்கள் உடம்பிலும், எங்கள் உடம்பிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவாய் இனிய ரசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பாவம் மன்னிப்பு தந்து உங்களுக்கு இந்த ஆசி தருவேன். நெஞ்சிலே கை வைத்து கொள்ளுங்கள், அல்லது கரங்களை விரித்து கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் மீது இறக்க வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இப்போ நற்கன் எடுத்து பிளெஸ்ஸிங் தரும்போது நீங்கள் கரம் உயர்த்தி ஆண்டவரே உன் கண் பார்வை என்ற வார்த்தையை சொல்லி நீங்கள் பாட்டாக பாடுங்கள். நான் உங்களோடு சேர்ந்து உங்களை ஆசி தருவேன். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியின் முக்கியமாக நம் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அன்னை அவர்கள் இந்திய தேசத்தில், அதுவும் தமிழகத்தில், இந்த வேளாங்கண்ணி என்ற இடத்தில் சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்சி தந்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்கள், நம்முடைய மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள், நம் குடும்பங்களை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். இந்து கிறிஸ்தவ அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் சாதாரண ஒரு எளிமையான ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தரை சந்தித்து, குழந்தையோடு சந்தித்து பாருங்கள். அந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தர், என் பையனுக்கு, என் குழந்தைக்குப்பா கொஞ்சம் பால் கொண்டு வாப்பா அப்படின்னு கொடுத்து சொல்லி அந்த மகனை ஆசிரித்திருக்காங்க. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய விவசாயிகள்,
ஆடு மாடுகளை வளர்க்குறவங்க சொல்லுவேமே இன்றைக்கி கிராமங்களில் பணி செய்கிறவங்க என்ன தொழிலாக இருந்தாலும் மாதவை ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம செய்கிற தொழில் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும். மனிதனை அன்றைக்கே ஆசீர்வதித்து நிலங்களை பண்படுத்தி எல்லாவற்றிற்கும் ஆட்சி செய்வாயாக என்று இந்த பூமியை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடும் பொழுது எல்லா தொழிலிலும் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இதற்கிடையில் இந்த இடத்தில் ஒரு சிலர் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய கருத்துக்களை நிறைந்து ஜெபிப்போம். வின்சி ஆல்வின் லக்ஷ்மி, லியோ மாலினி மிரியானா, ஜோன் சங்கீதா ஜோடனா, மணி ஷேர்லி, சதீஷ் ஜெனி, லிஷா ஷான், தீபா, லூர்து பிரதாப், சைமன், ஜூலி ஜனட், செல்வராஜ் ராணி, நிக்கோலாஸ், அருண், மஞ்சு வர்ஷா, ஜெரால்டு ஜோதி, கிளவீரா செல்வியா அப்பாவ், ஜோசப் நெல்சன், வசந்தா, தேன்மொழி, எழிலரசன், அலெக்ஸ், ரெபேக்கா, ராஜா அனிதா, எம் ஜெசிந்தா மேரி, நத்துரூட்ஸ் தொழில் சிறக்க, ஃபெவியலா சீவன் நற்சுகம் பெற, இன்னும் ஆத்மாக்களுக்காகவும் இறந்து போனவர்கள் லாரன்ஸ், சவரிமுத்தம்மாள் அப்பாவு, ஜோசப் அப்பாவு, ரவிஜாய், ரவிராஜ் இவர்களுடைய ஆத்ம எழுப்பாற்றுக்காகவும் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இன்னுமாக இங்கே பேர் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கா நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இன்றைக்கு வேளாங்கண்ணி அன்னை இடத்தில் விசேஷமாக மன்றாடி கேட்போம். மன்றாடுவோமாக. ஓ பேரன்பும் பேரிரக்கமும் கொண்டவரே பிதாவே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரன்றோ. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் வேளாங்கண்ணி அன்னை என்று நாங்கள் மன்றாடும். உம்மடியார்களில் எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை பொழிந்து நாங்கள் அமைதியில் வளரவும் அந்த அன்னையின் ஜபத்தினால் எங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் செழிப்பும் ஓ பாசமும் நிரம்பும்படியாய் அருள் செய்தருளும் அப்பா. எங்கள் ஆண்டவரும் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, இந்த திருப்பலி நேரத்தில் உங்கள் எல்லோருக்காகவும் நான் மன்றாடுகிறேன். அதுவும் நம்முடைய தமிழக மக்கள் பேறு பெற்றவர்கள். அன்னை கால் வைத்த பூமி இது, அன்னையின் கால் தடப்பட்ட பூமி இது. புனித தோமியா, புனித சவேரியா, புனித அருளானந்தர், அல்போன்சம்மா, இது போன்ற புனிதர்கள் வாழ்ந்த இந்த பூமி, அதுவும் நம்முடைய தமிழகத்தில் அன்னை காட்சி தந்து பல்லாயிரம் பல கோடி மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அது தனி நாடு. அன்பானவர்களே, இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் சிறக்க வளர, இன்னும் அவர்கள் நெஞ்சு நிறைய, அதோ அந்த கற்சாடிகள் விளிம்பு வரை நிரப்பப்பட்டது போல் நம்முடைய இதயங்கள் ஒவ்வொருவருடைய இதயமும் அன்பினால் நிரப்பப்பட இந்த திருப்பலி விசேஷமாக மன்றாடி கேட்போம்.
ஆண்டவரே அனைத்திறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏன் நம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் அந்த விளைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே அனைத்திறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. எங்களுடைய வல்லன்மையிலும் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா நாங்கள் இன்று உன் திருமண ஒப்புக் கொடுக்க பலி உமக்கு உகந்ததாவாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் நம்முடைய கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமேன். மனிதரான உம்முரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கும் பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார் என்றோ. அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக தகப்பனே. எங்கள் ஆண்டவரும் சுதனமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான பற்புனித கனிமரியானின் பிறப்பு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஓ தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம்முடைய கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பெற்று கொடுத்தாள். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பைவான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது. துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்ட பெயரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, தேவரே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தோ, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஓ பிதாவே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம் திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். இந்த திருச்சபையை வழிநடத்துகிற எங்கள் திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களையும் அவரோடு சேர்ந்து இதோ எங்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை வழிநடத்துகிற நீதிநாதன் ஆயர் அவர்களையும் இன்னும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய எங்கள் ஆயர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய குருக்கள், அவங்களோடு ஒத்துழைக்கக்கூடிய எங்கள் பணியாளர்கள் தவிர இந்த பரந்த விரிந்த இந்திய தேசம் முழுதும் இருக்கக்கூடிய எங்கள் ஆயர்கள் குருக்கள், உலகமெங்கும் உம்முடைய விசுவாசிகளை வழிநடத்தக்கூடிய ஆயர்களும் குருக்களும் இருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரையும் உம் இதயத்திலே நிறைவாய் வைத்துக்கொள்ளும் அப்பா. நெருக்கடியான வேளையில் உம் பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பவர் என்றோ கடவுளே, இந்த திருநிலைப்படுத்திய உன் பிள்ளைகள் அனைவரையும் சிறப்பாக நீர் தேர்ந்து கொண்ட உன் பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் நிறைவு பெற செய்தருளும். இன்று ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எங்கள் சகோதர சகோதரிகள், துன்பப்படுகிறவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், மருத்துவமனையிலே கிடக்கின்றவர்கள், அனாதைகள், யாருடைய உதவியும் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், பட்டினி கிடக்கின்றவர்கள், இவர்களையெல்லாம் கடவுளை இன்று சிறப்பாக நினைவு கூர்ந்தருளும். வியாதியினால், கொரோனா வியாதியினால் தாக்கப்பட்டு எங்கள் நாட்டிலும் உலகங்களிலும் இதை பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போன ஆத்மாக்களை நினைத்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து தகப்பனே உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் நாட்டு பாதுகாவலர் தோமையார், புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், புனித அருளானந்தர், இன்னுமாக மத தெரசா அல்போன்சம்மா, இன்னுமாக இதோ தேவசகாயம் பிள்ளை, அனைவரையும் சிறப்பாக எங்கள் காவல் தூதர்களையும் இந்த உலகத்தில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய பெண்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ் பங்கு கொண்டு தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள அப்பா எங்களுக்கு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பரம தந்தையிடத்திலே ஜெபிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்கள் இரட்சித்தருளும். ஓ ஆண்டவரே, தீமானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்து கனிவுடன் அருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய இரக்கத்தின் உதவியால் இந்த திவ்ய நற்கணையின் வல்லமையினால், உம்முடைய இரக்கத்தின் உதவியாய் நாங்கள் பாவத்திலிருந்தும் சத்துருவின் பிடியில் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் விளிம்பு வரை உம் அன்பினால் நிரப்ப பெற்று நிறைவாயிருந்து சந்தோஷமும் சமாதானமும் சௌபாக்கியமும் எங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் ஓ அன்னையை தேடும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிரம்ப இருக்க, நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் சுவாமி. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய உடலையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் கையிலே ஏந்தி கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் இதோ உம்முடைய திருக்குமாண்ட இரத்த சரீரத்தை ஏந்தி கொண்டு எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆரோக்கிய அன்னையாம் வேளாங்கண்ணி தாயை நினைத்து எங்கள் நாடு முழுவதும் உம்மை சந்திக்க வேண்டும். வடக்கிலிருந்து தெற்கு வரை, மேற்கிலிருந்து கிழக்கு வரை,
வேளாண் அன்னையை நாடித்தேடக்கூடிய ஒவ்வொரு மகனும் மகளும் இந்திய தேசத்தில் ஒவ்வொருவருமுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அதோ திராட்சரசன் தீர்ந்து விட்டதே என்று கூறியவுடனே காணா ஒரு திருமண நேரத்தில் உம்முடைய அன்னையின் குரலுக்கு செவிமடுத்த ஆண்டவரே, அதே குழந்தையாக இருந்துதானே இன்றைக்கும் எங்களை சந்திக்க வந்திருக்கின்றீர். திருமண வேளையில் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீர் நானே நிவர்த்தி செய்து சந்தோஷமும் சமாதானமும் அருளக்கூடிய இனிய ரசத்தை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நிரம்ப தருந்து எங்களை நிறைவுபடுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கேட்கிறேன் பிதாவே. உன் திருக்குமாண்ட இரத்த சரீரம் வல்லமையோடு இந்த உலகத்துக்கு நீர் கொடுத்தீரே. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இந்த திவ்ய நற்கணையின் ஆற்றலால் காத்திருளும். எல்லா தீமையிலிருந்தும் எல்லா பகைகளிலிருந்தும் எல்லா பாவத்திலிருந்தும் நடுங்க வைக்கும் சத்துருவின் தொல்லையிலிருந்தும் சாவியிலிருந்தும் ஏதோ எங்களை காப்பாற்றும் கடவுளே. எந்த விதமான சோதனையும் எந்த விதமான அச்சமும் எந்த விதமான போர் சூழ்ச்சியும் இந்த நாட்டு மக்களை தாக்காதபடி காத்தருளும். ஆண்டவரே, நீர் வல்லமையானவர். நீ ஒரு பார்வை பார்த்தால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தண்ணீரும் ரசமாக மாறிவிடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, செத்து போனவனுக்கு உயிர் திரும்ப வந்துவிடும். இறந்தவளை உயிர்ப்பிக்கும் வல்லமையும் தண்ணீரை ரசமாக்கக்கூடிய வல்லமையும் உன் உதட்டிலே இருந்து எழக்கூடிய உம்முடைய வார்த்தையின் வல்லமையில் இருக்கின்றதே. உம்முடைய உடம்பின் ரகசியம், அதை எங்களுக்கு வல்லமையாக உடலாக உணவாக கொடுத்திருக்கின்றீரே. உம்முடைய தெளிக்கப்படக்கூடிய திரு இரத்தத்தை இந்த பூமியதும் தெளிக்கக்கூடிய உம்முடைய திரு இரத்தத்தை இந்த பூமியிலே தெளித்து எங்கள் சதையிலும் எங்கள் உடவிலும் எங்களுடைய இரத்தத்திலுமாக பாயக்கூடிய இரத்தமாய் மாற்றி அமைத்திருக்கின்றீரே பிதாவே. உத்திருக்கும் ஆண்ட இரத்த சரீரத்தினால் எங்கள் நாட்டை உமக்கு சொந்தமாக்கும் அப்பா. எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா விதமான தீமையான சூழ்ச்சியிலிருந்தும் எல்லா வித அநியாயத்திலிருந்தும் கடவுளே, எங்கள் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கு சொந்தமாக்க உம்முடைய கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. உம்முடைய கெஞ்சி கேட்கிறோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் தேவின் நிலத்தில் மலை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா ஊழிய நான் குணமடைவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா ஊழிய நான் குணமடைவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா ஊழிய நான் குணமடைவேன். பிதாவே, ஓ பிதாவே, உன் திருக்குமாரனுடைய இரத்த சரீரத்தினால் இந்த உணவால் ஊட்டம் பெற்ற உன் திருச்சபையை இந்த பாதுகாத்திருளும்.
உம் திருக்குமாண்ட இரத்த சரீரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமையிலிருந்தும் எல்லா சத்துருவின் தொல்லையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை காத்தருளும். அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் இருக்கக்கூடிய புனித கன்னிமாரியாவை அவளுடைய பிறப்பிலே நீ தூய்மையாக்கீர். அந்த தாயின் தூய்மையும் அவளுடைய அரவணைப்பும் பிள்ளைகள் எங்களுக்கு என்றும் என்றும் இருப்பதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஷ்ட மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். ஆண்டு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாஸ்தன் பரிசுத்தாவி உங்களை அர்ச்சித்து ஆசிரித்து காத்து வழி நடத்துவார்கள். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வங்கிக் கணக்கில் உங்களுடைய பணத்தை அனுப்பிவிட்டு சகோதரர் சாம் அல்லது சகோதரர் ஜெரால்ட் அவர்களை தொடர்பு கொண்டு திருப்பலி கருத்துக்களையும் திருப்பலி செலுத்த வேண்டிய தேதியையும் அறிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய மேலான நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.